இந்த பிரிட்ஜில் நீங்கள் கார் ஓட்டினீங்கன்னா அப்படியே தண்ணியில் மிதக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட உங்கள் கார் காலி. இது ஒரு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ், அதாவது கீழே எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் வெறும் வயர்ஸை வச்சு அரை கிலோமீட்டருக்கு ஒரு நதிக்கு மேலே கட்டியிருக்காங்க. இது ஏன் இப்படி கட்டினாங்கன்னு சொல்கிறத விட இது எங்கே கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் உங்களுக்கே புரிஞ்சிடும். வேற எங்கே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எந்த பார்த்தாலும் அது சைனாவில் இருக்க தான் வாய்ப்பு அதிகம். அண்ட் இந்த பிரிட்ஜுமே சைனாவில் தான் இருக்குது. ஆனால் இது சைனாவில் இருக்கிற சிசுவான் அப்படின்ற ஒரு அழகான ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே போய் கீழே காலம் சப்போர்ட்லாம் வச்சு பிரிட்ஜு கட்டுறது கஷ்டம்னு ஏன் அதெல்லாம் பண்ணி இந்த அழகான காட்டை பொல்யூஷன் ஆக்கணும்னு இந்த பிரிட்ஜு அப்படியே இந்த ரிவருக்கு மேலே மிதக்க விட்டாங்க. இதை ஓப்பன் பண்ணதுலேருந்தே இந்த பிரிட்ஜு செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் காரை வெளியே விட்டுட்டு இங்க நடந்தே வந்து பாக்குறோம்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை, ஏன்னா 10,000 பேர் வரைக்கும் இதுக்கு மேல நின்றாலும் இந்த பிரிட்ஜ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அண்ட் இந்த பிரிட்ஜோட ரூட்டை மாத்தணும் இல்லது இங்க தேவையே படலன்னு நினைச்சா கூட ஈஸியா இதை கழட்டி வேற இடத்துல கூட மாட்டிக்கலாம். இது கேட்கவே செம்மையா இருக்கு. எங்க ஊர்ல இந்த மாதிரி வந்தா எங்க ஊர்ல உள்ள நதிகள்லயும் பொல்யூஷன் கம்மியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எந்த ஊர்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை பாக்குற நாங்க எல்லாருமே தெரிஞ்சுப்போம்.